அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு உருவாகலாம் என சிறிய மற்றும் நடுத்தர அரிசி தொழிற்சாலை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியின் விலையை அதிகரிப்பதற்கு பாரிய நெல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் முயற்சித்து வருகின்றார்கள். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு உருவாகலாம். இந்நிலையில் ஒரு கிலோகிராம் அரிசிக்கு விதிக்கப்பட்டிருந்த 65 ரூபாய் விசேட வர்த்தக வரியும் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆரம்பமாகிய உயர் பருவ நெல் அறுவடை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. எனினும் பாரிய நெல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் 90 தொடக்கம் 100 ரூபாய் வரையிலேயே 1 கிலோகிராம் நெல்லை கொள்ளனவு செய்கின்றார்கள். அரசாங்கம் 1 கிலோகிராம் நெல்லுக்கு 135 ரூபாவாக விலை நிர்ணயம் செய்த போதிலும் விற்பனை செய்வதற்கு கையிருப்பில் நெல் இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளதாக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பிரபல நிறுவனங்களின் வர்த்தக நாமங்களை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக உள்ளீடுகள் மூலம் மோசடியான முறையில் தனிப்பட்ட தகவல்களை பெறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இலவச பரிசுகள் வழங்கப்படும் என்று கையடிக்க தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி உரிய தரப்புகள் பெறப்படுவதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரக தம்மபல குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மாத்திரம் 200க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட தகவல் பொறியியலாளர் சாரக தம்மபல மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு விசா வழங்குவதற்கு எந்தவொரு தனியார் நிறுவனமும் நியமிக்கப்படவில்லை என குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலிக்பிட்டியே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவு விசா வழங்கும் நடவடிக்கைகளை தனியார் நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்க திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையிலேயே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் நிர்மாணிக்கப்படவுள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க சீனாவின் சினோபெக் நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு சினோபெக் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று இது தொடர்பில் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். புதிய சுத்திகரிப்பு நிலையம் அம்பாந்தோட்டையில் நிறுவப்பட உள்ளதுடன் அது தொடர்பான ஒப்பந்தத்தில் விரைவில் கச்சா தருவதற்கு சினோபெக் நிறுவனம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. கை கால் மற்றும் வாய் வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புரளை சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு வாயில் சிவப்பு புள்ளிகள் அல்லது மூட்டுக்களில் வெள்ளை நீர் கொப்பளங்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் இது ஒரு வைரஸ் நோய் என்பதனை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நோய் அறிகுறிகள் தென்படும் போது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாடசாலை முன்பள்ளி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கிரான்பாஸ் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வேல்ஸ் குமார மாவட்டத்தில் உள்ள டயர்கடை ஒன்றில் தீ பரவியுள்ளது. தீயை அணைக்க கொழும்பு தீயணைப்பு திணைக்களத்திலிருந்து 5 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சுவதாச உள்ளக விளையாட்டரங்குக்கு முன்பாக உள்ள வேல்ஸ்குமர மாவட்டத்தில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மாதம் 1க்கு 6 லட்சம் கோழி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகுகோன் தெரிவித்துள்ளார். அத்தோடு முட்டையின் விலை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கோழி வளர்ப்பில் 2022 வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் நாடு தற்போது அதிலிருந்து மீண்டு 2023 ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து மாதம் 1க்கு 6 லட்சம் என்றளவில் முட்டை உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. உண்மையிலேயே முட்டையின் விலை 30 ரூபாயாக குறையும் நிலை கூட உண்டாகும். இது எமது தொழில்துறையில் பாரியதொரு வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். மதிய உணவுத் திட்டத்தில் முட்டையை சேர்க்க வேண்டும் என்பதோடு முட்டைகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் ஆராயும்படி அரசாங்க தரப்படம் கோரியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட சுவையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அனுமதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மயக்கம் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் நாகுட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் 10 மாணவர்கள் பாதிப்படைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 12 மற்றும் 13 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிரரும் April 4 வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டம் அதிபரின் பணிப்புரையின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் முன்வைத்த முன்மொழிவுகளின் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஜார் என்பதை தான் அறிந்திருப்பதாக
மைத்திரிபால சிறிசேனா அண்மையில் தெரிவித்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பான வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் கடந்த திங்கட்கிழமை வழங்கியதை அடுத்து நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. தமது கட்சித் தலைவர் மைத்திரிபால சிறிசேனாவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்தநாயிறு தாக்குதலின் போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இறந்தோடல்கள் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உடனே கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தக ராயங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தநாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வாய் திறக்காமல் இப்போது கருத்து வெளியிடுகின்றார். அவர் மீது உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஜாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா சமணங்குளம் பகுதியிலிருந்து 23 வயதுடைய ஜோதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சமணங்குளம் பகுதியிலுள்ள வீடொன்றில் குறித்த ஜோதி தூக்கிட்ட நிலையில் காணப்படுவதாக சிதம்பரபுரம் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆசிக்குளம் சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய கவிப்பிரியா என காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்கல நேற்று மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தரமற்ற மருந்து கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள அவர் நேற்று மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை லுணுகம்பெகர பகுதியில் உள்ள கடையொன்றிற்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. லுணுகம்பெகர பகுதியைச் சேர்ந்த கெலும் துசார ஹேவத் இப்பா என்ற 32 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் இவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலை வந்த தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இணையத்தில் சிறுவர்களின் ஆபாச காணொலிகள் மற்றும் நிர்வாண புகைப்படங்களை பதிவேற்றுவது தொடர்பான முறைப்பாடுகளை பெறுவதற்கு புதிய முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று முதல் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் இணையதளத்தினூடாக இது தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அதன் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பின் மூலம் பெறப்படும் புகார்கள் நேரடியாக இங்கிலாந்திலுள்ள சர்வதேச கண்காணிப்பு அறக்கட்டளைக்கு தெரிவிக்கப்படுகின்றன. இதனூடாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது அதனுடன் தொடர்புடைய ஆபாசமான காணொலிகள் மற்றும் நிர்வாண புகைப்படங்களை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. களத்துறை மாவட்டத்தில் திடீரென வாந்தி ஏற்பட்டு சோயினமுற்ற நிலையில் தம்பதியினர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது அகலவத்தை வந்திர பிரதேசத்தில் வசிக்கும் தம்பதியினரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத் தலைவரான கணவர் வாந்தி ஏற்பட்டு திடீர் சுவையினமுற்று வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். இதனடுத்து உயிரிழந்த அவரது மனைவி களத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.